ஒரு பகுதி உடைந்திருக்கின்றது. அந்த பகுதி சரி செய்வதற்காக நம்முடைய தலைமை பொறியாளர் பொதுப்பணித்துறையைச் சேர்ந்த செயலாளர்கள் அங்கேயே முகாமிட்டு அந்த பணியை மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்னும் 2-3 தினங்களுக்குள் அந்த பணி நிறைவு பெற்று வரும். அதற்கு கீழ்ப்புறமாக ஒரு 100 மீட்டர் தள்ளி புதிதாக ஒரு கதவணை கட்டுவதற்கான நடவடிக்கை அரசு எடுக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 15 மாதத்துலேருந்து 18 மாதத்தில் அந்த அணை கட்டி முடிக்கப்படும். நான் இப்போ தான் படிச்சேன்ல, ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 41,000த்திற்கு மேற்பட்ட திட்டங்கள் இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டும் திறந்து வைக்கப்பட்டும் இருக்கின்றன. பாராளுமன்ற தேதியை அறிவிக்கல. கிட்டத்தட்ட பாராளுமன்றத்திற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 மாதம், அதில் ஒரு 5 மாதம், 9 மாதம் இருக்குது. 9 மாதத்துக்குள்ள நம்ம என்ன திட்டம் நம்ம அறிவிக்க முடியும்? நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. இன்றைக்கு நான்கு அம்மாவுடைய அரசு பதவியேற்றது முதல் இன்று வரை 22,640,29,41,887 முடிந்த பணிகளை துவக்கி வைத்தும் 19,101,84,00,000 மதிப்பிலான 7,597 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியுள்ளேன். மொத்தத்தில் இன்று வரை 41,742,17,00,000 மதிப்பீட்டிலான 49,484 பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுவே அம்மாவுடைய அரசுக்கு கிடைத்த மிகப்பெரிய சாதனை. இது வந்து போட்டித் தேர்வு என்பது தமிழ்நாடு அரசு முடிவு செய்ததல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே நடைபெற்ற தேர்தல். ஆகவே இதையெல்லாம் படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள் நாட்டுடைய நிலைமை கருதி தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு தவறான செய்திக்கு, தவறான நிலைக்கு அவர்களை தங்களை உட்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று தான் அந்த நேரத்தில் கேட்கப்படுகிறது. அவர் எல்லாத்துக்கும் தான் சொல்லிகிட்டு இருக்கார், எது சொல்ல இருக்கார். அவருடைய காலத்தில் என்னென்ன செஞ்சால் உங்களுக்கு தெரியுமில்ல, புதுசாக மரம் நட்டுக்கிட்டு இருக்கார். இப்போ புதுசாக மரம் நட வேண்டியதே தேவையில்லாத இருந்திருக்கும். எனக்கு இயற்கை வளம் குறைஞ்சதே அவர்களால் தான், அது எல்லாருக்கும் தெரியும், பத்திரிக்கையும் தெரியும். ஆனால் அதை போட மாட்டேங்கிறீங்க. அது உட்கட்சி பிரச்சனை. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஜனநாயக முறைப்படி செயல்பட வேண்டும் என்று நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அடுத்தவரை பற்றி இப்பொழுது பேசுவது கிடையாது. அவர்கள் பிரச்சனை ஏற்படும் போது அதை வைத்து அரசியல் செய்வதும் நாங்கள் அல்ல. ஆனால் திராவிட முன்னேற்றத்துக்கு கைவந்த கலை. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாலோ அதெல்லாம் செய்வார்கள். இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இயக்கம், இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவுளால் கட்டி காக்கப்பட்ட இயக்கம், திமுக இல்லை, இதே போல் எத்தனை திமுக வந்தாலும் இந்த கட்சியும் உடைக்க முடியாது, இந்த ஆட்சியும் கவிழ்க்க முடியாது. அவர்களுடைய எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது. அப்படிப்பட்ட நிலைமை எங்களுக்கு வராது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.